கேமரன் பல இந்திய மக்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். முதல் என் பேர் சிவராஜ். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்துருப்பீங்க. கடந்த 10 மாதமாக நான் வந்து இங்கே கடுமையாக கேமராவில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய இந்தியர்களோட பிரச்சனைகளை வந்து நான் போய் பார்த்துருக்கேன், அவங்கள சந்திச்சிருக்கேன், என்னை அறிமுகப்படுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேட்பாளராக அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாக்களிங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் இன்னிலேருந்து வரைக்கும் நிறைய இந்தியர்களை பார்த்துருக்கேன், அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அவங்கள்ட்ட வந்து எனக்கு வாக்கு பெற்றிருக்கேன். நிச்சயமாக எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில் நிச்சயமாக செய்வேன், நல்ல சிறப்பாக செய்வேன். நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்க, ஒரு தூணாக இருக்க, கேமரன் மலையில் இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு நிச்சயமாக நான் வந்து அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதனால் இந்த வர 9ஆம் தேதி பாரிசா நேஷனலுக்கு எனக்கும் என்னோடய சகோதரர் செங்குலியும் அவர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்கு வாக்களித்து இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த கேமரன் மலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏன் பாரிசனுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்து தேசிய அளவில் இருந்து நம்ம வந்து தீர்வு காண்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. டிராஃபிக் ஜாம் ப்ராப்ளம் இருக்குது, வீடு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்க்கணும்னு சொன்னீங்கன்னா தேசிய அளவிலிருந்து உங்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவைப்படுது, அதுதான் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மாநில அரசாங்கம் பாரிசா நேஷனல், தேசிய அரசாங்கம் பாரிசா நேஷனல், அதனால் கேமரன் மலையும் தனரத்தம் பாரிசான் இருந்துச்சுன்னா நிறைய மானியங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். தமிழ் பள்ளிகளுக்கு மானியம் கொடுக்கலாம், ஆலயத்துக்கு மானியம் கொடுக்கலாம். நம்ம இளைஞர்களுக்கு நிறைய மானியம் கொடுத்து அவங்க வந்து முன்னேற்றத்துக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னோட நண்பர் நீ சகோதரர்களையும் வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கடுமையாக வேலை செய்து எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.